Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கறே அப்படிங்கறதோட இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பக்கம் வந்து பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் வந்து கொஞ்சமா கறி வந்து வேக போட்டு வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக போட்டு வச்சிருக்கேன். இது வந்து சுக்கா செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு அதனால திரும்ப காமிக்க வேண்டாம் அப்படினு ஃபுல் வீடியோ எடுக்கல இது வந்து தம் போட்டுட்டு நல்ல சூடா இருக்கு தண்ணி சூடான தண்ணி ஊத்தி மேல வச்சிருக்கேன் மேல வெச்சதோட அந்த வெயிட்டான பொருள் மேல வெச்சோம் அப்படினா தம் ஆயிக்கும் அத கொஞ்சம் கவனமா வெளிய எடுத்துட்டு உள்ள பார்க்கலாம் பாருங்க பிரியாணி வந்து சூப்பரா நல்லாதா வந்திருந்துச்சு பிரியாணி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு இந்த பக்கம் வந்து மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து மல்லி வந்து முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் வாக்குல எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வாக்குல எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் வாக்குல போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் வாக்குல நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காரத்துக்காக வேண்டி வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் வரமிளகா வந்து ஒரு 2 3 வாக்குல நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இத வந்து நல்லா பவுடர் ஆக்கி கொண்டு வந்துக்கலாம் நான் மட்டன் வேக வச்சிருந்தேன் பாத்தீங்களா அந்த வேக வைக்கும் போதே வந்து உப்பு மஞ்சள் தூள் போடும்போதே வந்து கூட வந்த பவுடரும் சேர்த்து வேக வச்சோம் அப்படினா அதுவும் நல்லா இருக்கும் நான் வந்து மட்டன் ஸ்டாக் வேணும் அப்படிங்கறனால அது வந்து தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து கடாயில எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா சூடே இருந்தமே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாச்சு இந்த மட்டன் சுக்காக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படினா நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் கறிவேப்பிலை அப்ப ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பொன்னரமா ஆகற வரை நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த பவுடரும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஏனா நம்ம வேக வச்சிருந்தோம் அப்படினா அந்த பச்சை வாசனை போயிருந்திருக்கும் நம்ம வந்து இப்ப அரைச்சு போடுறோம் அப்படிங்கனால பாத்தீங்கனா அந்த கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும் அது போற அளவு வரையிலும் நம்ம வந்து எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேர வதங்கின பின்னாடி நம்ம வந்து மட்டன் வேக வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம ஊத்திக்க போறோம் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைம்ல வந்து உப்பு கட்டாகுதான்னு சொல்லி பார்த்துக்கலாம் நான் முன்னாடியே வந்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிருந்தோம் அதிகமாக போயிரவும் கூடாது அதனால பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விட்டுறலாம் ஹை ஃப்ளேம்ல இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டுறலாம் அது வந்து சுண்டி வரணும் அந்த தண்ணி எல்லாம் வந்து சுண்டி வரணும் அது வரை நம்ம வந்து கொதிக்க விட போறோம் இன்னைக்கு வந்து மட்டன் ஒரு 1 கிலோ வாக்குல எடுத்துருந்துச்சு அது வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் போட்டோம் அப்படிங்கறனால வந்து மட்டன் சுக்கா செய்யிறதுக்கு ஒரு 300 400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ மட்டன் வந்து நல்லா உள்ள கொதிச்சிட்டு இருக்குது நல்லா சுண்டி வரணும் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்குறோம் அப்படிங்கறனால பாத்தீங்கன்னா காரத்துக்கு அதுவும் இல்லாம காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்கல வரமிளகாயும் பச்சை மிளகாயும் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் வேற மசாலா பொடி நம்ம எதுமே சேர்க்கல இந்த பொடியே பாத்தீங்கன்னா நம்ம அப்ப அரைச்சு சேக்கறோம் அப்படிங்கறனால நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்திருச்சு இந்த டைம்ல வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எங்க வீட்ல வந்து மட்டன் சுக்கா அப்படினாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூசியா இருந்துச்சு அப்படினா புடிக்கும் அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே சமயம் மட்டன் சுக்கானாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா தான இருக்கணும் இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் வெப்பாங்க அந்த மாதிரி புடிக்கும் அப்படினா இன்ன கொஞ்சம் சுண்டை வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம வீட்ல எந்த மாதிரி புடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாவே போதும் இதுல வந்து பெரிய ரூல்ஸ் எல்லாம் இல்ல இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு இல்ல ஒரு டைம் செய்யும்போது வந்து இது வந்து இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி நமக்கு தோணும்போது அந்த மாதிரி மாத்திக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிருச்சு இந்த பக்கம் ரைத்தாவும் ரெடி ஆயிருச்சு இதெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் சாப்பிட்டறலாம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா அப்பாவும் நம்ம குட்டீஸ் வந்து ஏதோ விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பாவல சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு பாருங்க அவ என்னனமோ பண்ணிட்டு இருக்கா என்ன கர்னி அதெல்லாம் இல்லமா அவ ஷால் வெச்சு விளையாண்டு இருந்தாளா அம்மா ஷால் வெச்சு விளையாண்டு இருந்தாளா அப்புறம் வந்து சாரி கட்டி ஏதோ ராம்ப் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அது சரி அதுக்குள்ள அம்மா வந்துட்டீங்க ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கடா என்னோட சால்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா இப்படிதான் காணாம போகுது சரி சரி
ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:09 வாக்கில் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கிளம்பி போய் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. வெளியில் கிளம்பி போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா கார் வந்து 2-3 மாதமாக ஒர்க் ஷாப்பில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் கிடச்சிது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கார் வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்ததுமே வந்து வெங்கடா வெளியில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி குட்டீஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா லேட் பண்ணாமல் இப்போவே வந்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே யாருமே எதுவுமே கிளம்பவே இல்லை. இருந்தது இருந்தபடி அப்படி கிளம்பி போயாச்சு, போயிட்டே இருக்கிறோம். லாங் டிரைவ் ரொம்ப தூரம் போயிட்டுருந்தோம். போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா கடை வந்து இருக்குமா இருக்காதா, ஏன்னா வந்து இன்றைக்கி அப்பா வந்து என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக கடை இருக்குதா அப்படின்னு தெரியல, ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வரும்போதே லேட் ஆகிடுச்சு. கடை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையுமே பார்த்தீங்கன்னா பாதி ஷட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி உள்ளே போய் அப்புறம் வந்து சாப்பிட்டோம். என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நாங்கள் பீஸா அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம். அதனால் கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பீஸா சாப்பிட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருப்போம், கண்டிப்பாக போட்டிருப்போம், அதை வந்து பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எப்போயுமே ரேராக தான் சாப்பிடுவோம். இன்றைக்குமே அது வந்து இல்லைன்னா கடை க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிருப்போம். ஏதோ ஒரு கடை வந்து எங்களுக்காக வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு, அதில் போய் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டோம். என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா பீஸா வாங்கினோம். பீஸாவில் பார்த்திங்கன்னா டபுள் லேயர்டு சீஸ் பீஸா வாங்கினோம். அப்புறம் வந்து சாண்ட்விச் வாங்கினோம். சாண்ட்விச்சில் வந்து கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து ரெண்டுமே வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி த டே வந்து நல்லா போச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்தோம். இந்த டிரைவ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, டக்குன்னு வந்து தோணுச்சு வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்போயே வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் பார்ப்போமே பார்த்திங்கன்னா விரும்பி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து இந்த பீஸா சாண்ட்விச்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே தான் சாப்பிடக்கூடாது, எப்போயாச்சும் சாப்பிட்லாம். அதனால என்றைக்காச்சும் சான்ஸ் கிடச்சதுன்னா வந்து விட்டுறாதீங்க, ஓகேவா? எங்களை மாதிரி நல்லா சாப்பிடுங்க. இங்கே ஒரு பீடி பிடிச்சது பார்த்தாதுன்னு வீட்டுக்கு போயும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. பாய் சொல்லுமா. பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.